हेलो फ्रेंड्स, वेलकम टू मई चैनल। इनकी नम्बर चेनल रोमे हेल्तियान और स्नैक्स रेसिपी पाकपर पल बज्जी एपी पड़ला पाकल इत वो नम्बर 10 मिनट्स ईसिये से पल बज्जी से ना वो इनकी सेव्वाळ पलम यूस पड़े उंगकट नल अूस पड़ी के फर्स्ट देवान पात्रल ரெண்டு செவ்வாழை பழம் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு முக்கால்வாசி பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்தோம் அப்படின்னா பஜ்ஜி வந்து உள்ளே குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு 3/4 கப், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை வந்து 1/2 கப்பு, மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ना वो फुट कलर एम इनकी सेकल कलर ना मंजल तूल वह सेतें उलो फुट कलर अमेरूँ यूस पड़ा एल पे सेतम ना ती से कलको इत रोम तनिया रोम कटिया करेक्टान कंसिस्टेंस वो नम्बर अब बज्जी पड़े करेक्टा वो इोड़ और पिंच वो उप से ना कल विटको இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கரெகட்டான பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிரலாம். பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இதில அந்த பழத்தை வந்து டிப் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு பக்கமே லைட்டா பிரவுன் கலர்ல மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துறலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லயே நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பஜ்ஜி வந்து லைட் பிரவுன் கலர்ல வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம அத வந்து எடுத்துறலாம். மறுபடியும் இந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழத்தை அந்த பேட்டர்ல டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழ பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல நம்ம செவ்வாழைப்பழத்தில் இன்னைக்கு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வாழைப்பழ பஜ்ஜியை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.